நம்ம மனசுல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில இந்த நிலையில இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? இயற்கையா, கடவுளா, பிரபஞ்சமா, நம்மளுடைய பெற்றோர்களா, நம்மளுடைய முன்னோர்களா, இல்ல நம்மளுடைய செயல்பாடுகளா, இல்ல சமுதாய சூழலா? அப்படின்னு ஒரு சிலர் இப்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே நடந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல, சவால்கள்ல, வியாதியில பல போராட்டங்களுக்கு மத்தியில் இருக்கலாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அறிவியல் ரீதியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய உணர்வுகள், அவன் பேசக்கூடிய வார்த்தைகள், அவனுடைய நம்பிக்கைகள், அவனுடைய பிரார்த்தனைகள் தான் அவனை வடிவமைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டாக்டர் மாசுரு எமட்டு ஜப்பான்ல ஒரு தலைசிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஆனா அவருடைய கண்டுபிடிப்புகள் உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்களை திரும்பி பார்க்க வச்சதுங்க. மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய நம்பிக்கைகள், அவனுடைய பிரார்த்தனைகள், அவன் பேசுற வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கைய வடிவமைக்கிறதா அவர் ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சார். இதுக்கு தண்ணீரை அவர் ஒரு மிக முக்கியமான கருவியை பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு, ஒரு கண்ணாடி ஜார்ல தண்ணியை ஊத்தி ஒரு சின்ன காகிதத்துல அன்புன்ற வார்த்தையை எழுதி அதை உள்முகமா தெரியற மாதிரி ஓட்டினாரு. சில நிமிடங்கள் கழிச்சு அந்த தண்ணீரை அவர் உரைய வச்சு ஒரு ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் வழியை பாக்குறப்ப அந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் அற்புதமான வடிவத்தை வெளிப்படுத்துச்சுங்க. அதே கண்ணாடி ஜார்ல அந்த அன்புங்கிற வார்த்தையை எடுத்துட்டு முட்டாள்ன்ற ஒரு வார்த்தையை அவர் எழுதி ஓட்டினார். சில நிமிடங்கள் கழிச்சு அந்த தண்ணீரை உரைய வச்சு மைக்ரோஸ்கோப்ல பாக்குறப்ப அந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் வடிவமே இல்லாமல் ரொம்ப கோரமா இருந்திருக்கு. அதே மாதிரி தண்ணீர் கிட்ட பாசிட்டிவான வார்த்தைகளை உச்சரிக்கிறப்ப, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளை எக்ஸ்போஸ் பண்றப்ப அந்த தண்ணீர் வந்து ரொம்ப அற்புதமான வடிவத்தை வெளிப்படுத்துறதா டாக்டர் எமட்டு அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி ரொம்ப எதிர்மறையான வார்த்தைகள் தண்ணீருக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்றப்ப, நான் கவலையா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளை தண்ணீருக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அந்த தண்ணீரை வந்து அவர் மைக்ரோஸ்கோப்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து ஒரு கோரமான வடிவத்தை வெளிப்படுத்துனதா டாக்டர் எமட்டு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகளையும் தண்ணீர்னால கிரகிக்க முடியுது. தண்ணீருக்கு மனிதனுடைய உணர்வுகளை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு. தண்ணீருக்கு வந்து உணர்வு நிலை இருக்கு அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை டாக்டர் எமட்டு அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஜப்பான்ல ஃபியூஜிவரா அப்படின்ற ஒரு டேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துர்நாற்றம் அடிச்சு ரொம்ப மாசுபடிச்சு இருந்திருக்குங்க. அந்த தண்ணீர் சாம்பிள் எடுத்து டாக்டர் எமட்டு அவர்கள் உரைய வச்சு ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாக்குறப்ப ரொம்ப கோரமான வடிவத்துல அது இருந்திருக்கு. நிறைய புத்த துறவிகள் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் எமட்டு அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஒரு மணி நேரம் பிரார்த்தனை தியானம் பண்ணி அந்த தண்ணீரை எல்லாரும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணீருடைய மூலக்கூறுகளை ரொம்ப அற்புதமான வடிவத்தை அது வெளிப்படுத்துனதா டாக்டர் எமட்டு அவர் சொல்றாரு. சில மணி நேரத்துல பெரிய மாற்றத்தை அந்த தண்ணீர் கிட்ட பார்க்க முடிஞ்சதா டாக்டர் சொல்றாரு. தண்ணீருடைய துர்நாற்றங்கள் போயிருக்கு, தண்ணீருடைய நிறம் மாறினதா சொல்றேன். டாக்டர் எமட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நம்பிக்கைகள், அவனுடைய பிரார்த்தனைகள் வந்து அவன் மட்டுமல்லாமல் அவன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றேன். மனிதனுடைய உடல்ல 70% தண்ணீர் இருக்குங்க. அப்ப நம்ம எதிர்மறையான சிந்தனைகளும் உணர்வுகளும் நம்ம வெளிப்படுத்துறப்ப நம்ம உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனாலதான் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்றாங்க. அதாவது மன ரீதியா டெவலப் ஆகிறதுதான் வியாதிகள் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம வெளிப்படுத்துறப்ப அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோ அது கிரியேட் பண்ணுது. அதுதான் வந்து ஹேடோ எனர்ஜி அப்படின்னு சொல்லி டாக்டர் எமட்டோ சொல்றேன். ஒரு சில வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டுல ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க, உடனே வெளியே வரணும்னு தோணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகள் அந்த வீட்டுல அதிகமா வெளிப்படுத்திருப்பாங்க, ஒரு எனர்ஜி ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எமட்டோ சொல்றாரு. ஆனா ஒரு கோயிலுக்கோ ஒரு சர்ச்சுக்கோ ஒரு மாஸ்க்குக்கோ நம்ம போனோம்னா ஒரு மன அமைதியா மன ரம்யமா நம்ம அந்த இடத்துல இருந்துட்டு வரோம். இதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஹேடோ சக்தி அந்த இடத்துல இருக்கும் டாக்டர் எமட்டோ சொல்றாங்க. இயற்கை பேரழிவுகள் நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகள் வந்து நம்ம பூமியினுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் அஃபெக்ட் பண்ணி சுனாமி எர்த்குவேக் உருவாகிறதுக்குண்டான சாத்தியத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி டாக்டர் எமட்டு சொல்றாரு. மீடியாக்கள்ல ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய எதிர்மறையான அந்த செய்திகள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஹேடோ எனர்ஜியை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி டாக்டர் எமட்டு அவர்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு மாணவ மாணவிகளுடைய தற்கொலை பத்தி மீடியால அதிகமா போட போட அது ஒரு எதிர்மறையான ஹேடோ எனர்ஜியை கிரியேட் பண்ணி நிறைய மாணவ மாணவிகளுக்கு அது ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி அதே மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு உண்டான சாத்தியம் அதிகமா இருக்கு டாக்டர் எமட்டு சொல்றாருங்க. இது மாஸ் கான்சியஸ்னஸ் பினோமினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீடியா மக்களுக்கும் மற்றும் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, நல்ல தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. எத்தனையோ பேர்
கஷ்டத்திலே போராட்டத்தின் மத்தியில் இன்னைக்கு ஜெயிச்சு சாதனையாளர்களா இருக்காங்க, அவங்களை பத்தி அதிகமா செய்திகள் போடுங்க. மருத்துவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வியாதிகளை பத்தி பேசாம உடல் ஆரோக்கியத்தை பத்தி அதிகமா பேசாரு. அது ஒரு பாசிட்டிவான ஹேட் ஆஃப் சக்தியை சமுதாயத்துக்கு அது வெளிப்படுது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன மாதிரி எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்துறோம், என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசுறோம், என்ன மாதிரி உணர்வுகளை நம்ம